ஆசிரியர் அருணா வேணு. நான் உங்கள் புவனா செல்வம். அத்தியாயம் 7. என்னங்க என்னங்க என்ற மீனாட்சியின் சத்தமான குரலில் அரைகுறை தூக்கத்தில் இருந்து கண் விழித்த ராஜதுரை, என்னடி மனுஷனை நிம்மதியா தூங்க விட என எரிந்து விழுந்து விட்டு திரும்பி படுக்க, ஐயோ எந்திரிங்களே என மீண்டும் அவரை பிடித்து உலுக்கினார் மீனாட்சி. என்னடி உனக்கு பிரச்சனை என உச்சஸ்தாயில் கத்திக்கொண்டே எழுந்து அமர்ந்தார் ராஜதுரை. அவருக்கு இரவெல்லாம் தூங்காத எரிச்சல். இரவு என்ன ஆனதோ, மதிவாணனுக்கும் தன் பிள்ளைகளுக்கும் என்ன தெரிந்ததோ என்ற பரிதவிப்பில் அவர்கள் மூவரும் இருந்த போது முதலில் வீட்டுக்கு வந்த அசோக், அகிக்கு கொஞ்சம் தலை சுத்தல்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், கொஞ்ச நேரத்துல வந்துடுவா என சாதாரணமாக கூறிவிட்டு படுக்க சென்று விட, அவர் தான் ஒன்றும் புரியாமல் திகைக்க வேண்டி இருந்தது. அடுத்த 1 மணி நேரத்தில் வந்த மதிவாணனும் இவர்கள் இருந்த பக்கம் வரவே இல்லை. அதில் ஒன்றும் புரியாமல் குழம்பி போய் அவர்கள் தூங்கவே வெகு தாமதமாகி விட்டது. இதில் விடிந்ததும் விடியாத நேரத்திலேயே மனைவி எழுப்பியதில் அவருக்கும் பெரும் கோபம்தான் வந்தது. ஒரு காஃபி எடுத்துட்டு வா என அவர் எரிச்சலோடு முணுமுணுக்க, அதுக்கு நீங்க தான் பால், காஃபி பொடி, சக்கரை எல்லாம் வாங்கி தரணும். இனி இந்த வீட்டு பொருளை நாம எடுக்க கூடாதான் என்று வேகமாக புரிந்து தள்ளினார் மீனாட்சி. என்னடி உளர்ற என்று கேட்டுக்கொண்டே படுக்கையில் இருந்து இறங்கினார் ராஜதுரை. யாரு நான் உளறேன்னா? வெளியே வந்து பாருங்க, நம்ம வேலைக்காரங்க ஒருத்தரை கூட காணோம். சமையல்காரன், தோட்டக்காரன், செக்யூரிட்டி எல்லாரும் மாறியிருக்காங்க. எனக்கே வேற எங்கேயோ இருக்கிறது போலதான் இருக்கு. மனைவி இந்த அளவு புலம்பியதில் நிச்சயம் அவர் சும்மா பேசவில்லை என ராஜதுரைக்கும் புரிந்துவிட, நீ வேதாவை எழுப்பி கூட்டிட்டு வா என்று விட்டு வேஷ்டியை மடித்து கட்டி கொண்டு வெளியே வந்தார் ராஜதுரை. மீனாட்சி கூறியது உண்மைதான். ஒரு முறை மாற்றப்பட்டிருந்த அனைத்து வேலையாட்களையும் பார்த்துவிட்டு நேராக சமையல் அறைக்குள் வந்தவர், ஏய் உங்களையெல்லாம் யாரு வேலைக்கு வச்சது? யாரு வீட்டு பொருளை யாரு எடுக்க கூடாதுன்னு சொல்றது என குரலை உயர்த்தி கத்த, அங்கு இருந்த நடுத்தர வயது தம்பதியில் ஆண் அவரை நோக்கி வந்தான். எங்களை மதிவாணன் தம்பிதான் வேலைக்கு சேர்த்தாரு. அவருக்கோ அவர் மனைவிக்கு மட்டும்தான் சமையல் செய்யறதுதான் எங்க வேலை. வேற யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க. வேலைக்காரன் என்ற பெயரில் நின்றவன் கொஞ்சமும் அடக்கமோ பணிவோ இல்லாமல் அவர் கண்ணை பார்த்து பேச, அவர் கோபம் முழுவதும் மதிவாணன் மீது திரும்பியது. இதென்ன அவன் அப்ப விட்டு சொத்தா அவன என திட்டிக்கொண்டே வேகமாக திரும்பியவர் யார் மீதோ பட்டன மோதி நின்றார். உங்க அப்பா வீட்டு சொத்தும் இல்லையே சின்ன மாமா, என் மனைவியோட அப்பா சொத்து. அழுத்தமும் நக்கலுமாக சமையல் அறை நிலையில் கையை கட்டிக்கொண்டு சாய்ந்து நின்று பேசிய மதிவாணனின் குரலில் அவனை கோபத்தோடு உறுத்து விழித்தவர், என்னடா நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டுல எனக்கு உரிமை இருக்கு. நானும் தான் இந்த சொத்தை வளர்க்க உழைச்சிருக்கேன் என கத்த, அதுக்கான ஷேர் உங்களுக்கு வந்துகிட்டு தானே இருந்தது. அத இந்த வீட்டுக்காகவா செலவு பண்ணீங்க என்றான் மதிவாணன் அவரை நகர விடாமல் நின்று கொண்டு. அவர் எங்கே வீட்டு செலவு செய்தார்? முழுக்க முழுக்க தான் மகிழ்ச்சியாகவும் பகட்டாகவும் இருக்கதானே செலவு செய்தார். ஆனால் அதை சொல்ல முடியுமா? அப்புறம் வீட்டுக்கு செய்யாம எதுக்கு செய்வாங்க? உனக்கு எல்லாம் தெரியுமோ? தெரியும் நிதானமாக மதிவாணன் கூற, என்னடா தெரியும்? சும்மா நேத்து வந்துட்டு ஒரே அடியா குதிக்கிற. ஒழுங்கா உன் வேலைய பாரு. இந்த வீட்டையே ஆள நினைக்காத. உன்னால அது என்னைக்குமே முடியாது. முடியும் மூச்சு முட்ட அவர் கத்தியதற்கு அவன் ஒரே வார்த்தையில் பதில் கூறி அவரை வெறுப்பேற்றி கொண்டிருந்தான். இவனிடம் அடுத்து என்ன பேசுவது என புரியாமல் அவர் விழிக்க, ஈசி சின்ன மாமா, விஷயம் ரொம்ப சுலபம். இனி இந்த வீட்டு வேலையாட்கள் எனக்கும் என் மனைவிக்கும் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க தான் செஞ்சுக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு வந்த ஷேர் போல இனி வராது. மாச சம்பளம்தான். அதுவும் நீங்க செய்யற வேலையை பொறுத்துதான். உங்களுக்காக போனா போகுதுன்னு வீட்டு வாடகை மட்டும் விட்டு கொடுத்துருக்கேன். இல்ல இதெல்லாம் சரி வராதுன்னா தாராளமா கிளம்பலாம். நிறுத்தி நிதானமாக மதிவாணன் கூற, அவன் ஏதோ பெரிய முடிவில் இருக்கிறான் என்று மட்டும் அவருக்கு புரிந்து போனது. அவரால் அந்த வீட்டை விட்டெல்லாம் போக முடியாது. இங்கே இருக்கும் வசதி வேறு எங்கும் கிடைக்காதே. வெளியே போனால் அவருக்கென்று இருக்கும் சொத்து ஊரை விட்டு வெளியே ஒரு சாதா வீடும் ஒரு சிறு தொழிலும் தான். தொழில் நடத்த தெரிந்தால் அவரேன் இத்தனை தவறான வேலைகள் செய்ய போகிறார்? உன்னை கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு ஆடுறியாடா? என்ன பேசுவதென்றே தெரியாமல் அவர் கத்திக்கொண்டிருக்கும் போது வேதாவும் வந்துவிட்டார். என்ன பிரச்சனை என அவர் கேட்க, இவனையே கேளு, என்னென்னவோ சொல்றான் என்றார் அவர் சலிப்போடு. அவரை லேசான முகச்சுளிப்போடு பார்த்த மதி, இப்ப தமிழ்ல தானே சொன்ன, சும்மா ஒவ்வொருத்தருக்கா விளக்க முடியாது, நீங்களே சொல்லுங்க என்றவன், அண்ணா 2 காஃபி என்று கூறிக்கொண்டே சமையல் அறைக்குள் நுழைந்துவிட வேறு வழி இல்லாமல் ராஜதுரையே அனைத்தையும் கூறினார். இவர்கள் போட்ட சத்தத்தில் மேலே இருந்து அசோக், சுபி, அகன்யாவும் இறங்கி வர அசோக் தான் முன்னால் வந்து என்ன ஆச்சு மாமா என்று கேட்டான். அதில் இவன் வேற என எரிச்சலோடு அவர் மதிவாணனை பார்க்க, அவனோ கையில் 2 காஃபி கப்போடு ஒரு தோல் குழுக்களோடு அவரை கடந்து மனைவியிடம் சென்று விட்டான். நேராக அகன்யா அருகில் சென்று அவளிடம் ஒரு கப்பை நீட்டியவன், நீ எதுக்கு அதுக்குள்ள எழுந்து வந்த கனி? உன்னை ஒழுங்கா தூங்கதானு சொன்ன. அங்கு வேறு யாருமே இல்லாதது போல அவன் பாட்டிற்கு மனைவியோடு ஐக்கியமாகிவிட அவனை பார்த்து தலையில் அடித்துக்கொண்டே அசோக்கிடம் விஷயத்தை கூறினார் ராஜதுரை. அவர் கூறிய அனைத்தையும் நிதானமாக கேட்டுக்கொண்ட அசோக் கடைசியில் கோபத்தில் இறுகி போன முகத்தோடு மதியிடம் வந்தான். மாமா சொல்றதெல்லாம் உண்மையா மதி என அவன் ஒன்றும் வரையறுக்க முடியாத குரலில் கேட்க, ஆமா என்றான் அவனும் சளைக்காமல். எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுதா? நானும் சம்பாதிக்கிறேன், நீங்க போடுற பிச்சை காசை நம்பி இங்க யாரும் இல்ல. மகனின் இந்த கோப பேச்சை கொஞ்சமும் எதிர்பார்க்காமல் வேதாவே அவனை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்க, மதிவாணனோ அசோக்கின் அத்தனை பேச்சிற்கும் உதட்டை பிரிக்கி லேசாக தோலை குலுக்கியதோடு நிறுத்தி கொண்டான். அவனை முறைத்துவிட்டு விறுவிறுவென உள்ளே சென்ற அசோக் கையில் ஒரு கத்தை பணத்தோடு வந்தான். இது இந்த மாச பணம், நானும் சுபியும் இங்க இருக்க வாடகை, அடுத்த மாசத்துக்கு வேற வீடு பார்த்து நாங்க கிளம்பிடுவோம். பேசிக்கொண்டே மதிவாணனின் கையில் பணத்தை திணித்துவிட்டு தன் அன்னை மாமாபுரம் திரும்பியவன், அம்மா, என் சம்பாத்தியத்துல என்னையும் சுபியையும் மட்டும்தான் என்னால பாத்துக்க முடியும். இந்த மானங்கிட்ட சாப்பாடு எனக்கு வேண்டாம். உங்களுக்கு சம்பளம் இருக்கு இல்லையா? நீங்களும் பணத்தை கொடுத்து உங்க மரியாதையை காப்பாத்திக்கோங்க. 1 மாசத்துல நான் போயிடுவேன், என்னோட வரதும் வராததும் உங்க இஷ்டம். மூச்சை விடாமல் பேசியவன், வா சுபி என அவளையும் இழுத்துக்கொண்டு மேலே சென்று விட்டான். அவன் நகர்ந்ததும், இன்னுமா கனிமா இதை குடிக்கிற, வேகமா குடி என அவளை குடிக்க வைத்த மதி 2 கப்பையும் வாங்கி வேலைக்காரனிடம் கொடுத்துவிட்டு, அண்ணா கனிக்கு உடம்பு சரியில்லை, காலையிலைக்கு இட்லி பண்ணிடுங்க, நமக்கு மட்டும் கடைசி வார்த்தையை அழுத்தி கூறிவிட்டு அங்கிருந்த யாரையும் கண்டு கொள்ளாமல் மனைவியை இழுத்துக்கொண்டு அவனும் மேலே சென்று விட்டான். அவன் சென்ற அடுத்த நொடி வேகமாக தன் அறைக்குள் வந்த ராஜதுரை தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டார். அவரை தொடர்ந்து மீனாட்சி, வேதா இருவரும் உள்ளே வந்திருந்தனர். என்னன்னா இவன் இப்படி பண்றான் என வேதா புலம்ப, ஐயோ எனக்கு காஃபி இல்லாம தலைவலி வந்துடுமே என தன் பங்கிற்கு புலம்பினார் மீனாட்சி. இப்ப இது ரொம்ப முக்கியமாடி என ராஜதுரை கத்த, ஆமா என்கிட்ட மட்டும்தான் உங்க சத்தம் எல்லாம் என தன் பங்கிற்கு புலம்பி அவரை வெறுப்பேற்றி வைத்தார் மீனாட்சி. மீனா சும்மா இரு என வேதா அவரை அடுக்கிவிட்டு ராஜதுரை அருகில் அமர்ந்தார். அண்ணா, இவனை விட்டு வச்சா நம்மள மொத்தமா தெருவுல நிறுத்திடுவான். புரியுது வேதா, இந்த சொத்து கடைசி வர நம்மகிட்ட இருக்கணும்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் இவனையும் அகன்யாவையும் போட்டு தள்ளணும். கொஞ்சம் பொறுங்க பொறுமையா பண்ணுவோம். இப்பதான் அசோக்கும் கொஞ்சம் அவன் மேல கோபப்படுறான். அவனுக்கும் சந்தேகம் வர முன்னாடி காரியத்தை முடிக்கணும். மிகவும் முயன்று நிதானத்தை வரவழைத்துக் கொண்டு ராஜதுரை யோசித்தார். அவரை நிதானமாக யோசிக்க மதிவாணன் விட வேண்டுமே. அவர்களுக்கு அடுத்த அடி தயாராக காத்து கொண்டிருந்ததை அவர் அறியவில்லை. பாவம். மேலே வந்த மதிவாணன் ஒரு முறை கீழே எட்டி பார்த்து மூவரும் அறைக்குள் சென்றதை உறுதி செய்து கொண்டு அசோக் அறைக்குள் வந்தான். அசோக்கும் அவன் வரவுக்காகவே காத்திருக்க தன் கையில் இருந்த பணத்தை அவன் கையில் திணித்தவன், நீ பேசாம சினிமால நடிக்கலாம் அசோக் என்று கூறி கண்ணடிக்க, கிண்டல் பண்ணாதீங்க மதி என லேசாக சிரித்து கொண்டவன், இந்த பணம் உங்கள்கிட்டே இருக்கட்டும் மதி, எப்படியும் எனக்கும் இந்த வீட்டுல உரிமை இல்லதானே என மெதுவாக கூற விளையாட்டுத்தனத்தை மூட்டை கட்டிவிட்டு அவனை அழுத்தமாக பார்த்தான் மதிவாணன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அசோக் என்ற அவன் பார்வையிலும் குரலிலும் பதில் சொல்ல முடியாமல் அசோக் விழிக்க, இந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் துரத்தி அடிச்சுட்டு இந்த சொத்தை அபகரிக்க வந்தது போல இருக்கா? அப்படிதான் நினைக்கிற போலவே. நெற்றியை நீவிக்கொண்டே முகம் சுருங்க சீரியஸாக மதி கேட்க, ஐயோ என்ன மதி இப்படியெல்லாம் கேக்குறீங்க என பதறிவிட்டான் அசோக். வேற எப்படி கேக்குறது அசோக், உன்கிட்ட எத்தனை தெளிவா இது அவங்களுக்கான தண்டனைன்னு சொன்ன, மத்தபடி இந்த சொத்து எனக்கும் கணிக்கும் தேவைன்னு சொன்னேனா? என் மனைவிய வச்சு சாப்பாடு போடக்கூட வக்கில்லாதவன் இல்ல அசோக்னா. நிதானமாக அவன் பேசியதில்தான் ஏதோ அவசரத்தில் தான் உளறிவிட்டோம் என்றே அசோக்கிற்கு புரிய, சாரி மதி என உடனடியாக மன்னிப்பு கேட்டுவிட்டான் அசோக். அதில் மெலிதாக சிரித்து கொண்ட மதிவாணன், எனக்கு உன் மனநிலை புரியுது அசோக். பணத்தை வச்சு சொந்தங்களை முடிவு செய்யறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. உன்னை பார்த்ததுமே நீ எனக்கு தம்பி போலன்னு முடிவெடுத்துட்ட. இனி ஒரு முறை என்ன அசிங்கப்படுத்தாத என்றவன் அவன் தலையை மென்மையாக கலைத்து விட்டு சென்று விட்டான். அவன் செயலிலும் வார்த்தைகளிலும் அசோக்கின் மனமும் நெகிழ்ந்து விட்டது. காலை உணவை சாப்பிட மதியும் அகன்யாவும் கீழே வர அவர்களுக்கு பின்னால் வந்த அசோக்கும் சுபியும் அவர்களை முறித்துவிட்டு சென்று விட்டனர். பெரியவர்கள் மூவரும் ராஜதுரை அரை வாசலில் நின்று அவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தனர். அகன்யாவை தன் அருகில் அமர வைத்துக் கொண்டு தன் டிஃபனை முடித்த மதிவாணன் கை அலம்பிக் கொண்டே பக்கத்தில் பார்க்க தான் வைத்த 2 இட்லியை மட்டும் முடித்துவிட்டு கை அலம்ப போனாள் அகன்யா. தண்ணீர் கிளாஸ் இருந்த அவள் கையை பிடித்து தடுத்த மதி, நீ என்ன 2 வயசு பாப்பாவா கனி? 2 இட்லி எப்படி பத்தும்? இன்னும் 2 சாப்பிடு என கூறிக்கொண்டே அவள் தட்டில் மேலும் 2 இட்லி எடுத்து வைக்க, எனக்கு போதுமே வாணன், பசிக்கலையே என்றால் அவள் லேசாக முகத்தை சுளித்தபடி, பரவாயில்ல சாப்பிடு, எப்படியும் வேலைக்கு தானே போக போறோம், ஜீரண ஆகிடும் என அசால்ட்டாக அவன் கூற, இவன் எதுக்கு இத்தனை அடம் பிடிக்கிறான் என நினைத்து கொண்டே மெதுவாக சுற்றி பார்த்தவள் கண்களில் ராஜதுரை அறை விழுந்தது. அங்கு அனைவரும் நிற்பதை பார்த்தவள், அவங்களுக்காக தான் அடிக்கிறாரு போல என நினைத்து கொண்டே மெதுவாக 1 இட்லி முடித்த நேரத்தில் அவர்கள் எரிச்சலோடு சென்று விட, அத்தோடு மீண்டும் தண்ணியை எடுத்தாள் அகன்யா. உன்னை 2ஐயும் முடிக்க சொன்ன என மதிவாணன் அழுத்தமாக கூற, அவங்க உள்ள போயிட்டாங்க வாணன் என்றாள் அகன்யா. அவங்களுக்காக உன்னை சாப்பிட சொல்றதா நான் சொல்லவே இல்லையே, ஒழுங்கா முடி லேசான முக சுருக்கங்களோடு சொல்லிவிட்டு அவன் அழுத்தமாக அமர்ந்து விட, அவனை புரியாத பார்வை பார்த்தவள் எதுவும் கேட்க மனம் வராமல் உணவை முடித்துவிட்டு எழுந்தாள். மனைவியோடு இணைந்து நடந்தவன், சாப்பாட்டுல என்ன ஆடும் கனி, ஒழுங்கா சாப்பிடுறது தானே என சிறு கண்டிப்போடு கேட்க, அடாலாம் இல்ல வாணன், கடந்த சில மாசங்களா அங்க என்ன பணிய வைக்க சாப்பாடு கொடுக்காம முழுதாக கூற முடியாமல் மென்று விழுங்கியவள், அதான் பசி தெரியறதில்ல, மறத்துடுச்சு போல என ஒருவாறு தானே தெளிந்து முடித்துவிட்டு அறைக்குள் புகுந்து விட்டாள். மதிவாணனோ அவளை தொடராமல் சில நிமிடம் வெளியிலேயே நின்று விட்டான். முதலில் வேதனையில் கசங்கியிருந்த அவன் முகம் பின் பெரும் கோபத்தோடு இறுகி போயிற்று. அவர்கள் இருவரும் கிளம்பி அலுவலகம் செல்லும் வரை ராஜதுரை வீட்டிலிருந்து கிளம்பவில்லை. அதை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்ட மதிவாணன், இதுவும் நல்லதுதான் என நினைத்து கொண்டேதான் கிளம்பினான். 2 மாடிகள் கொண்ட சற்று பெரிய அலுவலகம்தான் அது. இதுதான் மெயின் ஆபீஸ் இல்லையா கனி என கேட்டுக்கொண்டே அவன் நடக்க, ஆமா வாணன், கொஞ்சம் மெதுவா நடங்கல, இங்கேயும் உங்க பின்னால ஓடி வந்தா பார்க்க நல்லா இருக்காது என அகன்யா கூற, ஒரு நொடி அவளை அதிர்ந்து பார்த்தவன் பின் அவள் கூற வருவது புரிந்து சிரித்து விட்டான். ஓ சாரி கனி, வா என ஒரு மெல்லிய சிரிப்போடு கூறி அவன் தன் வேகத்தை குறைத்து கொள்ள, முதல் முறை அவனிடம் இதுபோல் பேசி சிரிப்பதை பார்த்த அவள் மனம் ஒரு நொடி தாளம் தப்பி துடித்தது. நல்ல பெரிய ஆபீஸ் தான், இங்க சிலருக்கு உன்னை தெரிஞ்சிருக்கோம் இல்லையா என்ற மதிவாணனின் குரலில் ஒருவாறு தெளிந்தவள், 3/4 பேருக்கு தெரியும் என்றால் பேசிக்கொண்டே இருவரும் நேராக எம்டி அறைக்கு சென்றனர். வீரேந்திரன் PA வை அழைத்து தந்தைக்கு பிறகு யார் இந்த இடத்தில் இருப்பது என அகன்யா கேட்க, ராஜதுரை சார் தான் பாத்துக்கிறாருமா, நீங்க எங்கேயோ வெளிநாடு போயிட்டீங்க, வரமாட்டீங்கன்னு சொன்னாரு என தெளிவாக கூறியவர் மதிவாணனை யோசனையாக பார்க்க, இவர் என் ஹஸ்பண்ட், இனி இவர் தான் எல்லாமே பார்த்துக்க போறாரு, சித்தப்பா வந்ததும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, எல்லாருக்கும் சொல்லிடலாம் என அகன்யா கூற, கண்டிப்பா மேடம், கங்க்ராட்ஸ் என வாழ்த்தி விட்டு அவர் சென்று விட்டார். இங்கெல்லாம் தைரியமா தானே பேசுற, வீட்டுல அவங்களையும் அடக்கி வச்சிருந்தா உன் மேல சுலபமா கை வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? இந்த அளவு போவாங்கன்னு நினைக்கவே இல்லை வாணன், கொல்ல நினைச்சது கூட பரவாயில்ல, ஆனா இப்போ எனக்கு என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்பவும் கொஞ்சம் கூட பாசமோ ஏன் இறக்கம் கூட இல்லாம மறுபடியும் கொல்ல முயற்சி பண்றாங்க. பேசாம முதல் முயற்சியிலேயே என்னை கொன்னு போட்டிருந்தா கூட நிம்மதியா போயிருக்கும், இந்த கொடுமையை பார்க்க வேண்டி இருந்திருக்காதே. மனம் கேட்காமல் புலம்பியவள் கண்களும் லேசாக கலங்கிவிட, ஏன் இத்தனை வருத்தம் கனி, நான் வேணும்னா உன்னை கொன்னுட்டு இவங்க கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடவா என சாதாரணமாக கேட்டான் மதி. அத்தனை நேரம் ஏதோ நினைவில் அழுது கொண்டிருந்தவள் அவன் கூற்றில் அதிர்ந்து நிமிர்ந்தாள். அவளுக்கு எதிரில் முகத்தில் எந்த உணர்வும் காட்டாமல் அவளையே அழுத்தமாக பார்த்து கொண்டு அவன் நின்றிருக்க மெதுவாகத்தான் அவன் கோபம் அவளுக்கு புரிந்தது. சாரி வாணன், அவள் மெதுவாக கூற அவனோ அப்போதும் அமைதியாகத்தான் நின்றிருந்தான். சாரி வாணன், ஏதோ நினைவுல உளறிட்ட, பிளீஸ் சாரி, இனிமே இப்படி சத்தியமா பேச மாட்டேன். வேக வேகமாக அவள் மன்னிப்பு கேட்ட விதத்தில் அவனுக்கு தன்னை எறியாமல் சிரிப்பு வந்துவிட்டது. மெதுவாக அவள் தலையை வருடி கொடுத்தவன், நீ எந்த தப்போ செய்யலைங்கிறதுல தெளிவாயிருக்கானி என மென்மையாக கூற அவளும் சம்மதமாக தலையாட்டி கொண்டாள். சிறிது நேரத்தில் ராஜதுரை, மீனாட்சி, வேதா மூவரும் வந்துவிட்டதாக செய்தி வர அனைவரையும் மீட்டிங் ஹால் வர சொல்லிவிட்டு அகன்யாவும் மதிவாணனும் அங்கே சென்றனர். அனைவர் முன்பும் மதிவாணனை தன் கணவன் என அறிமுகப்படுத்திய அகன்யா இனி அவன்தான் எம்டி என தெளிவாக கூறி தன் சொந்தங்களின் முறைப்பை சம்பாதித்துக் கொண்டாள். மதிவாணனும் ஒரு சிறிய அறிமுகத்தோடு பேச்சை முடித்து விட்டவன் அனைவரையும் கிளம்பச் சொல்லிவிட்டு ராஜதுரை வேதாவை மட்டும் இருக்க சொன்னான். அவர்களுக்கு ஜெனரல் மேனேஜர் பதவி என கூறியவன் சம்பளம் என்னவோ சற்று கம்மியாக தான் கூறினான். உங்க ஆபீஸ்ல ஜிஎம்க்கு இவ்வளவுதான் சம்பளம் கொடுப்பியா என ராஜதுரை கடுப்போடு கேட்க, அவங்களுக்கு வேலை தெரியுமே சின்ன மாமா என கையை விரித்துவிட்டு எப்போதும் போல் மனைவி தோளில் கை போட்டு அவளை அழைத்து கொண்டு நகர்ந்து விட்டான் மதிவாணன். அவன் தோளில் கை போட்டு அழைத்து போன போதெல்லாம், என்ன மீறி என் மனைவி கிட்ட வந்து பாருடா என அவன் கிண்டல் செய்வது போல் ராஜதுரைக்கு தோன்றி வைக்க அவர் எரிச்சல் மேலும் மேலும் அதிகமாகி போனது. உண்மையாகவே மதிவாணன் செய்ததும் அதுதான். அகன்யா தன்னுள் தான் இருக்கிறாள் என அவர்களுக்கு உணர்த்தும் நோக்கத்தில்தான் அவளை எப்போதும் அவன் கைக்குள்ளேயே வைத்து கொண்டு சுற்றினான். அத்தியாயம் 8. அடுத்து வந்த நாட்களில் அந்த வீட்டில் பெரியவர்களின் நிலை மிகவும் மோசமானது. 3 வேளையும் வெளியே சாப்பிட வேண்டிய நிலை. வீட்டில் இருந்த கார் கூட எடுக்கக்கூடாது என மதிவாணன் கூறிவிட பகட்டாக வாழ்ந்து பழகிவிட்டவர்களுக்கு கார் இல்லாமல் இருக்க முடியவில்லை. தினமும் வாடகை கார் எடுத்துதான் போய் வந்து கொண்டிருந்தனர். இப்படியே செய்ததில் பாதி மாதத்திலேயே வேதா ராஜதுரை இருவர் சம்பளமும் 3/4 காலியாகிவிட்டது. வீட்டில் தண்ணீரை தவிர எந்த உணவுப் பொருளையும் அவர்களை எடுக்க விடுவதில்லை. இதில் அவர்கள் அறைகள் வேறு சுத்தம் செய்யாமல் தூசி அடைந்து கிடந்தது. தினமும் வாடகை காரில் அலுவலகம் சென்று கொண்டிருந்தவர்களுக்கு மெதுவாக அது ஆட்டோவாக மாறி இப்போது பஸ்ஸில் வந்து நின்றது. சொகுசிலேயே பழகிய உடல் உழைப்பிற்கு தாங்குமா என்ன? முதல் ஆளாக ராஜதுரைதான் உடல்நிலை சரியில்லாமல் படுத்தார். வயிற்று பிரச்சனை என படுத்து விட்டவருக்கு வெளி சாப்பாடு கொடுக்க முடியாமல் போய்விட அன்று ஒரு முடிவோடு சமையல் அறைக்குள் நுழைந்தார் வேதா. அங்கு சமையல் ஆட்களோடு அகன்யாவும் நின்று ஏதோ செய்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் நகருங்க, ஐயாவுக்கு உடம்பு முடியல, கஞ்சி போடணும் என சத்தமாகவே அவர் கூற, தேவையான பொருட்கள் உங்கள்கிட்ட இருந்தா தாராளமா போட்டுக்கோங்கம்மா என பவ்யம் போல் கூறிக்கொண்டே அடுப்பில் இருந்த பாத்திரத்தை இறக்கினான் வேலையாள். இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல, செஞ்சுட்டு நான் வாங்கி வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அவர் அடுப்பை நெருங்க அவருக்கும் அடுப்புக்கும் இடையில் பெரிதாக மறைத்து கொண்டு நின்றான் வேலையாள். இல்லம்மா, இங்க இருக்க எந்த சமையல் பொருளும் நீங்க எடுக்க கூடாதுன்னு முதலாளி சொல்லியிருக்காரு. எவன்டா முதலாளி, ஒழுங்கா நகரு என அவர் கத்த அவனோ அசையாமல் கையை கட்டி கொண்டு நின்றான். துரையண்ணா விடுங்க, பண்ணிக்கட்டும் சற்று தள்ளி காஃபி கலந்து கொண்டிருந்த அகன்யா கூற, இல்லம்மா மதி சாரு என அப்போதும் தயங்கினான் துரை. விட்டு தொலைங்கண்ணா என எரிச்சலோடு அவள் கூற குழப்பத்தோடு நகரப்போனவனை, நகராத துரை என்ற அழுத்தமான குரல் தடுத்தது. குரல் வந்த திசை நோக்கி அனைவருமே திரும்ப மதிவாணன் தான் நின்றிருந்தான். நம்ம 2 பேருக்கும் காஃபி கலக்கத்தான வந்த கனி, முடிஞ்சுதா என அவன் மனைவியை மட்டும் பார்த்து கேட்க, ஆச்சுவாணன் என கூறிக்கொண்டே 2 கோப்பைகளோடு அவனிடம் வந்தாள் அகன்யா. மேல போ என அவளை அனுப்பிய மதிவாணன் துரையை ஒரு அழுத்தமான பார்வை பார்க்க அவன் பார்வையின் பொருளை உணர்ந்து கொண்டவன், நான் பார்த்துக்கிறேன் தம்பி என்று கூறினான். அங்கிருந்து நேராக தன்னறைக்கு வந்த மதிவாணன் அங்கு பால்கனியில் நின்றிருந்த மனைவியிடம்தான் வேகமாக வந்தான். என்ன நினைச்சிட்டு இருக்க கனி, பெரிய தியாக செமலா நீ என எடுத்த எடுப்பில் கோபத்தோடு அவன் கத்த, சாரி வாணன், மனசு கேட்கல என்றால் அவள் மெதுவாக, மண்ணாங்கட்டி இவங்க ரொம்ப நல்லவங்க பாரு, நீ பாவம் பாக்க, பாம்புக்கு பால் வார்ப்பையா கனி, பால்கனி கம்பியை அழுத்தமாக பிடித்திருந்தவன் அவள் மேல் காட்ட முடியாத கோபத்தை அதில் காண்பித்துக் கொண்டிருந்தான். அவங்கதான பாம்பு வாணன், நாம மனசாட்சி உள்ள மனுஷங்க தானே, பாம்பு கொத்தனா பதிலுக்கு கொத்தவா முடியும். மென்மையான குரலாக இருந்தாலும் தெளிவாக அவள் பேசியதில் அவள் மனம் அவனுக்கு புரிந்தது. தன்னை கொல்லும் அளவு சென்றவர்கள் கூட கண்முன் வதைப்படுவதை பார்க்க முடியாத மென்மையான மனம். இவளை போய் எப்படிதான் கொல்ல தோணுதோ என்றுதான் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதில் அவன் கோபம் எல்லாம் மறைந்துவிட, இங்க பாரு கனி என அவள் புறம் திரும்பினான். நான் சொல்றத கவனி கனி, ஒருத்தர் தப்பு செஞ்சா நாம மறுபடியும் செய்யணும்னு கட்டாயம் இல்லதான். ஆனா அது நம்மள பாதிக்காத வரதான். தான் சுயநலத்துக்காக நம்ம ஒழிக்க நினைக்கிறவங்கள மோசமா ஒழிச்சு கட்டுறதுல தப்பே இல்ல. உன் அப்பா இறப்புக்கு அவங்கதான் காரணம். இனி அவங்களுக்கு பாவம் பாப்பையா? அவர் உயிர் போகும் முன்னாடி உன்னை நினைச்சு எத்தனை துடிச்சிருப்பாரு, யோசிச்சு பாரு கனி. அந்த வழியில பாதியாவது இவங்க பட வேண்டாமா? அவள் கண்களை நேருக்கு நேராக பார்த்து மதி கேட்க, தந்தையை பற்றி கேட்டதுமே அவள் கண்கள் தானாக கலங்கிவிட்டது. எனக்கும் என் கையாலேயே அவங்களை கொன்னுடுற அளவு வெறி இருக்குதான் வாணன். ஆனா கண்ணு முன்னாடி சாப்பாட்டுக்கெல்லாம் தவிக்கும் போது மனதின் முரண்பாடான போராட்டத்தில் அவள் தவிக்க, அதற்கு மேல் அவளை தவிக்க விடாமல் மெதுவாக அவளை இழுத்து அணைத்து கொண்டான் மதிவாணன். ஈஸி ஈஸி கனி, எனக்கு புரியுது. நீ எதுவும் யோசிச்சு குழப்பிக்காத, நான் பாத்துக்கிறேன். இனி முடிஞ்சு வர நான் இல்லாதப்போ அவங்க இருக்க இடத்துக்கு தனியா போகாத, நீ ஒதுங்கியே இரு. அவங்க இங்கிருந்து போன பின்னாடி நீ ஃப்ரீயா இருக்கலாம், சரியா? மெதுவாக அவள் தலை கோதிக்கொண்டே அவன் கூறியதில் அவள் மனம் தானாக அமைதி அடைந்துதான் போனது. நீ இங்கேயே இருக்கனே, நான் கூப்பிடும் போது சாப்பிட வந்தா போதும் என அவளை விட்டு விட்டு வெளியே வந்தான் மதிவாணன். அன்று விடுமுறை நாள் என்பதால் அனைவரும் வீட்டில்தான் இருந்தனர். மேலே இருந்தே அவன் கீழே பார்த்து கொண்டிருக்க, கீழே அவன் எதிர்பார்த்ததுதான் நடந்து கொண்டிருந்தது. வேதா அடுத்து தன் மகனை தான் பிடித்து கொண்டிருந்தார். இது போல உடம்பு முடியலனா கூட பாவம் பார்க்க மாட்டேங்கிறான் என அவர் மதியை போட்டு வருத்தெடுக்க, எதுக்குமா இத்தனை கஷ்டப்படணும்? மாமாக்கு தான் தனியா ஒரு வீடு இருக்கே, பேசாம நாம எல்லாரும் அங்க போயிடுவோமா? அரை வயிறு கால் வயிறா இருந்தாலும் ஏன் சம்பாத்தியத்துல முடிச்சதை பாத்துக்கலாமே என கடைசி வாய்ப்பாக கேட்டு பார்த்தான் அசோக். சொத்து என்பது ஆசை இல்லை, வெறி என அவன் அன்னை நிரூபித்தார். அப்படியெல்லாம் எதையும் விட்டுட்டு வர முடியாதுடா. இப்ப நான் எழுதி கொடுக்கிற பொருட்களை மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடு என்று விட்டு அவர் எழுத தொடங்கிவிட, இவங்க யாருமே திருந்தவே மாட்டாங்க என அவனுக்கு புரிந்து போனது. அவர் கொடுத்த லிஸ்டை முகத்தில் எந்த உணர்வும் காட்டாமல் வாங்கி கொண்டவன், அம்மா நான் வளர்ந்து வர தொழிலதிபன் தான், வர லாபத்தை மறுபடியும் தொழிலையே போடுற நிலையில தான் நான் இருக்கேன். தினமும் வெளியே எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கவோ நீங்க கேட்டது எல்லாம் எப்பவும் வாங்கி தரவோ என்னால முடியாது. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஒரே முறையில அளவோட சொல்லுங்க, வாங்கி கொடுத்துடுறேன். அப்புறம் என்ன கேட்டா என்கிட்ட இருக்காது. அசோக் தெளிவாக பேசியதில் வேதாவிற்கு எரிச்சலும் கோபமும் வந்தாலும் நிதர்சனம் புரியத்தான் செய்தது. மளிகை சாமான் எழுதி தரேன், அதை மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துடு. அண்ணாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அதுக்கே எங்க சம்பள பணம் சரியா இருக்கும் என கூறியவர் அந்த லிஸ்ட் எழுதி கொடுக்க, அதையும் வாங்கி கொண்டு சென்று விட்டான் அசோக். இது அனைத்தையும் மேலே நின்று பார்த்து கொண்டிருந்த மதிவாணன் முகத்தில் ஒரு இகழ்ச்சி புன்னகை தோன்றியது. கொஞ்சம் இலகக்கூடிய அசோக்கின் மனதையும் வேதாவின் வார்த்தைகள் மொத்தமாக இறுக்கிவிட்டிருக்கும் என்று அவனுக்கு புரிந்தது. ராஜதுரையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருந்து வாங்கி வந்து அவரை ஓய்வெடுக்க சொன்ன வேதா, மகன் வாங்கி வந்த மளிகை சாமானை மீனாட்சியிடம் கொடுத்து, இனி நாம தான் சமைச்சுக்கணும் மீனா, வெளியில சாப்பிட்டா கட்டுப்படியும் ஆகாது, உடம்பும் தாங்காது என்றார். நமக்கு என்ன வேதா சமைக்க தெரியும்? இத்தனை வருடமும் வேலைக்காரர்களை வேலை வாங்கும் வேலையை தானே சமையல் அறைக்குள் அவர்கள் செய்து பழக்கம். எதையாவது செய்வோம், நெட்ல தான் எல்லாம் இருக்கே, பார்த்து செஞ்சுக்கலாம் என முடித்துவிட்ட வேதாவிற்கும் சமைத்து சாப்பிட்டு பார்த்த போதுதான் அதன் கொடுமை தெரிந்தது. முதலில் ராஜதுரைக்கு உடல்நிலை சரியில்லை என சாதாரணமாகத்தான் சமைத்ததில் பெரிதாக ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் அவர் சற்று தேறிய பின் கொஞ்சம் வாய்க்கு ருசியாக சமைக்கலாம் என வேதாவும் மீனாட்சியும் இறங்கிய போதுதான் அவர்கள் கைப்பக்குவத்தின் லட்சணமே தெரிந்தது. அன்று வேண்டுமென்றே காலை உணவிற்கு அவர்களோடு அமர்ந்தான் மதிவாணன். ஒரு பக்கம் ராஜதுரை அமர்ந்திருக்க, அகன்யா தட்டில் டிஃபனை எடுத்து வைத்தவன், நீ நம்ம ரூமுக்கு போய் சாப்பிடு கனி என அவளை அனுப்பிவிட்டான். ஏதோ காரணமாக தான் கணவன் சொல்கிறான் என புரிந்து அவளும் அமைதியாகவே சென்று விட்டாள். அவள் காது கேட்காத தூரம் சென்று விட்டதை உறுதி செய்து கொண்டவன், என்ன சின்ன மாமா உடம்பு எப்படி இருக்கு என ராஜதுரையிடம் திரும்ப, அவன் குரலில் வெளிப்படையாகவே தெரிந்த அதீத நக்கலில் அவருக்கு மீண்டும் பீபி ஏறி உடம்பு முடியாமல் போய்விடும் போல் இருந்தது. பதிலே சொல்லாமல் அவர் முறைத்து வைக்க, பொறுமையாக சாப்பிட்டு கொண்டிருந்தவன், சொல்லுங்கள் சின்ன மாமா என்றான் மீண்டும். என வேறு வழி இல்லாமல் அவரும் முனகி வைத்தார். அதற்குள் அவர்களுக்கான உணவை எடுத்துக்கொண்டு வேதாவும் மீனாட்சியும் வந்துவிட, அதற்கு மேல் தான் செய்ய வேண்டியதை அவர்கள் சமையலே செய்யும் என்ற நம்பிக்கையில் அமைதியாக வேடிக்கை பார்த்தான் மதிவாணன். மீனாட்சி செய்த பொங்கலை ஒரு வாய் வாயில் வைத்ததுமே 3 பேர் முகமும் அஷ்ட கோணலாக சுருங்கிவிட, மதிவாணன் அடக்கப்பட்ட சிரிப்போடு உதடுகள் வளைய அவர்களையேதான் பார்த்து கொண்டிருந்தான். அவன் முன் தங்கள் பலவீனத்தை காட்டவும் மனம் வராமல் மிகவும் முயன்று மூவரும் அந்த பொங்கலை விழுங்கினர். இதில் இடையில் மீனாட்சி வேறு, பொங்கல் நல்லா இருக்கு இல்லையாங்க என கேட்டு வைக்க, அவரை திரும்பி முறைத்த ராஜதுரை, உன்ன மாதிரியே இருக்கு என்றார் கடுப்போடு. அவர் பதிலில் இந்த முறை கட்டுப்படுத்த முடியாமல் இரு பக்கமும் தலையாட்டி சிரித்துவிட்ட மதிவாணன், சின்ன மாமா முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க என சீரியஸாக தொடங்க, கடுப்பு கொஞ்சமும் மாறாமல் அவன் புறம் திரும்பினார் அவர். நீங்க 2 பேரும் லீவ் எடுத்த நாட்களுக்கு சம்பளம் கிடையாது என்று அழுத்தமாக கூறிவிட்டு எழுந்து விட்டவன், டேய் என அவரும் வேதாவும் கத்தியதை காதிலேயே வாங்கி கொள்ளாமல் சிரித்து கொண்டே சென்று விட்டான். அலுவலகத்தில் மதிவாணன் தனக்கும் அகன்யாவிற்கும் ஒரே அறையில்தான் சீட் போட சொல்லியிருந்தான். முடிந்தவரை அவளை தன் கண் பார்வையிலேயே வைத்து கொள்ளதான் இந்த ஏற்பாடு. ஒரு பக்கம் மதிவாணன் அமர்ந்து தன் வேலையை பார்த்து கொண்டிருக்க, ஹே அகி எங்க போயிட்ட இத்தனை நாளா என திடீரென்று சற்று சத்தமாக ஒலித்த குரல் அவன் கவனத்தை கலைத்தது. குரல் வந்தபுறம் மதிவாணன் திரும்ப, அங்கு அசோக் வயதை ஒத்த ஒருவன் அகன்யா எதிரில் மலர்ந்த புன்னகையோடு அமர்ந்திருந்தான். கொஞ்சம் வெளியூர் போயிருந்த அவன் கேள்விக்கு சிறு புன்னகையோடு அகன்யா பதில் கூற, அதை பார்த்து கொண்டிருந்த மதிவாணனால் ஏனோ அதற்கு மேல் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. அவர்களை பார்த்து கொண்டே சீட்டில் சாய்ந்து அமர்ந்தவன் கைகள் தன்னிடம் சிக்கி இருந்த கம்ப்யூட்டர் மவுஸை ஒரு வழி செய்து கொண்டிருந்தது. நீ இல்லாம ஆபீஸ் நல்லாவே இல்ல ஆகி, நானும் கொஞ்ச நாள் மதுரை ஆபீஸ் வேலை இருந்ததால அங்க போயிட்டேன். நல்ல வேலை நீ வந்துட்ட, உன் மாமா முகத்தை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. அவன் அத்தனை பேச்சிற்கும் மெல்லிதாக புன்னகைத்த அகன்யா, போன வேலை முடிஞ்சுதா என சாதாரணமாக கேட்க, அதற்கு மற்றவன் பதில் சொல்லும் முன் ஏதோ உடைந்து நொறுங்கும் சத்தத்தில் இருவரும் அதிர்ந்து திரும்பினர். மதிவாணன் தான் தன் கையில் சிக்கி இருந்த மவுசை அழுத்தி உடைத்து வைத்திருந்தான். சட்டென கையில் இருந்த பொருள் நொறுங்கவும் சை என அவனும் எரிச்சலோடு கையை உதற, என்ன ஆச்சு வாணன், கையில ஏதாவது பட்டுடுச்சா என கேட்டுக்கொண்டே அவனிடம் எழுந்து வந்து விட்டாள் அகன்யா. ஒன்னும் இல்ல என லேசாக கையை உதறிக்கொண்ட மதிவாணன் அங்கு நின்றிருந்தவனை கேள்வியாக பார்க்க, அவன் பார்வையை புரிந்து கொண்டவள், இவரு அஸ்வின் வாணன், இங்க வேலை செய்யறாரு, என் ஃப்ரெண்டு என்றவள். அஸ்வின் இவர் என் ஹஸ்பண்ட் மதிவாணன், நம்ம நிறுவனத்தோட புது எம்டி என இருவரையும் அறிமுகப்படுத்தி வைக்க, கேள்விப்பட்டேன், ஹாய் சார், எங்க அகியை எப்படியோ கொத்திட்டு போயிட்டீங்க, நல்லா பார்த்துக்கோங்க என அவனிடம் அஸ்வின் ஆர்ப்பாட்டமாக பேச, நீ இங்கதானே வேலை செய்யற என்றான் மதிவாணன் சம்பந்தமே இல்லாமல். அவன் கேள்வியில் அஸ்வின் புரியாமல் விழிக்க, மதியம் விடாமல் அவனை அழுத்தமாக பார்த்தான். ஆமா சார் என அஸ்வின் மெதுவாக கூற, நட்பெல்லாம் வேலை நேரத்துல வேண்டாம், போய் வேலைய பாருங்க என அழுத்தமாக மதிவாணன் கூற, அகன்யாவை ஒரு முறை பார்த்தான் அஸ்வின். அவளோ இவர்கள் பேச்சை கவனிக்காமல் கணவன் கையை பிடித்து திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தாள். ஒருவாறு தான் அகன்யாவிடம் பேசிய விதத்தில்தான் மதிவாணனுக்கு கோபம் வந்திருக்கிறது என அஸ்வினுக்கு புரிய, அதில் லேசாக சிரித்து கொண்டவன் சாரி சார் என்று விட்டு சென்று விட்டான். அவன் அந்த அறையை விட்டு சென்றதும் மனைவியிடமிருந்து கையை உருவி கொண்டவன், என்கிட்ட மட்டும் சிரிக்க காசு கேட்க வேண்டியது, எவனோ ஒருத்தங்கிட்டனா நல்லா சிரிக்க வருது இல்லையா, உன் கணவன் இங்க உட்கார்ந்திருக்கேன்ற எண்ணம் கொஞ்சமும் இல்ல, எதையாவது உடைச்சாதான் அறிமுகமே செய்து வைப்பியா, ஒருவித கட்டுப்படுத்த முடியாத எரிச்சலோடு அவன் கத்த, அவன் கோபத்திற்கான காரணம் கொஞ்சமும் புரியாமல் குழம்பி போனவள், அவரு எப்பவுமே இப்படிதான் பேசுவாரு வாணன், ரொம்ப நாட்களுக்கு பின்னாடி பார்த்ததால நானும் கொஞ்சம் நல்லா பேசினேன், நீங்க ஏன் கோபப்படுறீங்க வாணன் அவள் கேள்விக்கு பதில் கூறாமல் அழுத்தமாக தலைக்கோதி கொண்டே எழுந்து விட்டவன், நத்திங், நீ என் மனைவி, அத மறந்துடாத என்று விட்டு வெளியே சென்று விட்டான். முதல் சில நிமிடத்திற்கு அகன்யாவிற்கு உண்மையாகவே ஒன்றுமே புரியவில்லை. பொறுமையாகத்தான் அவன் கூறிய வார்த்தையின் அர்த்தம் உரைக்க, நியாயத்திற்கு மகிழ்ந்திருக்க வேண்டிய மனமோ பெரும் வேதனையோடு சுருங்கி போனது. ஒரு விரக்தி முறுவலோடு கண்களில் தேங்கிய கண்ணீரை துடைத்துக் கொண்டே எழுந்து சென்று தன் இருக்கையில் அமர்ந்து விட்டாள் அகன்யா. அத்தியாயம் 9. பொதுவாக ராஜதுரை, மீனாட்சி, வேதா மூவரும் வேலைக்கு கிளம்புவதற்கு முன்பு மதிவாணனும் அகன்யாவும் கிளம்பி விடுவார்கள். அன்றோ மதிவாணன் நேரமாகியும் கீழே இறங்கும் எண்ணம் இல்லாமல் மேல் வரவேற்பறையிலேயே அமர்ந்திருக்க, அவன் எதிரில் வந்து அமர்ந்த அகன்யா, கிளம்ப வேண்டாமா வாணன் என்று கேட்க, தன்னிடம் இருந்த பேப்பரில் பாதியை அவளிடம் நீட்டியவன், இத படிச்சுட்டு போவோம் கனி, நீயும் படி, நம்ம வீட்டு நடப்பை மட்டுமே பார்த்தா எப்படி, உலக நடப்பும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் என்று அசால்ட்டாக கூறிவிட்டு மீண்டும் பேப்பரில் குனிந்து விட்டான். தன் கையில் இருந்த பேப்பரை ஒரு முறை பார்த்தவள் அவனை மீண்டும் பார்த்தாள். அவன் உதட்டோரும் லேசாக துடித்து கொண்டிருப்பது தெரிய, ஏதோ திட்டம் போடுறீங்க தானே என பட்டின கேட்டு விட்டாள் அகன்யா. அதில் வெளிப்படையாகவே சிரித்தவன், அப்கோர்ஸ் கனி என்று கூறி கண்ணடிக்க, என்ன பண்ண போறீங்க என்றால் அவள் சிறு பயத்தோடு, கொஞ்சம் பொறுத்திருந்தா தெரிஞ்சிட போகுது, அது வரைக்கும் பேப்பரை தான் பாரு என மீண்டும் அவளிடம் அவன் பேப்பரை நீட்ட, ஒரு பெருமூச்சோடு அதை வாங்கி கொண்டவள் சிறிது நேரம் அதை புரட்டி கொண்டிருந்தாள். தம்பி, அவங்க 3 பேரும் கிளம்பிட்டாங்க என திடீரென்று துரை வந்து கூற, ஓகேண்ணா தேங்க்ஸ் என்று விட்டு போனை எடுத்தான் மதிவாணன். நீங்க வரலாம் என அவன் கூற, அங்கே கூறிய பதிலில் டன் என்று விட்டு போனை வைத்தான். அவன் செயல்களில் அகன்யா அவனை கேள்வியாக பார்க்க, வா கீழே போவோம் என அவளையும் அழைத்து கொண்டு அவன் கீழே வரவும், கையில் பெரிய கருப்பு பேக்கோடு 3 நபர்கள் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. நீ இங்கேயே இரு கனி, நான் வந்துடுறேன் என அவளை ஒரு பக்கம் சோபாவில் அமர வைத்துவிட்டு வந்திருந்தவர்களை நோக்கி சென்றான் மதி. அவர்களில் 2 பேர் கீழே அமர்ந்து ஏதோ பேக்கில் இருந்து எடுத்துக்கொண்டிருக்க, ஒருவனை மட்டும் அழைத்து கொண்டு ராஜதுரை அறைக்குள் சென்றவன் மேலும் சில இடங்களுக்கு சென்று விட்டு வந்தான். முதலில் அங்கு நடப்பதை குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்த கனிக்கு அவர்கள் கையில் இருந்த பொருட்களை பார்த்ததும் லேசாக ஏதோ புரிவது போல் இருந்தது. அதற்குள் மற்றவர்களிடம் வந்துவிட்ட மதிவாணன், நான் காண்பிச்ச எல்லா இடங்கள்லையும் வச்சிடுங்க, வேலையை முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன் என்று விட்டு கனி அருகில் வந்து அமர்ந்தான். என்ன பண்றீங்க வாணன்? அவன் அமர்ந்ததும் அகன்யா கேட்க, இந்த வீட்டை சில நாட்களுக்கு பிக்பாஸ் வீடா மாத்தலான் இருக்கேன் என்றான் மதிவாணன். நான் ஒன்னு கேட்கலாமா வாணன்? தாராளமா. என்ன செய்யலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க வாணன்? முதல்ல கோபத்துல நானும் எதுவும் யோசிக்கல, ஆனா இப்போ எல்லாமே கைமீறி போறது போல இருக்கு. நான் கைமீறி போறேன்னு சொல்றியா? சட்டென மூண்டு விட்ட கோபத்தில் மதிவாணன் கேட்க, அச்சோ அப்படி இல்ல வாணன், நான் இவங்களைத்தான் சொன்னேன், நீங்க ஒவ்வொரு பிரச்சனையா கொடுக்க கொடுக்க அவங்க எதிர்வினையா என்ன செய்வாங்களோன்னு பயமா இருக்கு வாணன். மொத்தமா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சுட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அவள் பதிலில் கோபம் குறைந்து லேசாக சிரித்து விட்டவன், நீ பயப்படுற அளவெல்லாம் இவங்களுக்கு தகுதியே இல்ல கனி, ஒரே நொடியில என்னால இவங்களுக்கான தண்டனையை கொடுத்துட முடியும். என் பிரச்சனை மட்டும்னா அதை தான் செஞ்சிருப்பேன், ஆனா உன் விஷயம் கேட்ட பின்னாடி இவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு முடிவெடுத்துட்டேன். எந்த சொத்துக்காக இத்தனை தூரம் தர இறங்கினாங்களோ அந்த சொத்தையும் சுகத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பிடுங்கி அவங்களுக்கு வாழ்க்கையுடைய அத்தனை வழியையும் காட்ட வேண்டாமா? நிதானமாக பேசுவது போல் இருந்தாலும் அவன் கண்களில் இருந்த சிவப்பும் இறுக மூடி இருந்த அவன் கைகளும் அவன் கோபத்தின் அளவை காட்டி கொடுத்தது. வாணன் என மெதுவாக அவன் கையை தொட்டு அகன்யா அசைக்க, உனக்கு முடிவு தெரியணும் இல்லையா என்றான் அவன் அவளை கூர்மையாக பார்த்து. மனதில் லேசான பயம் இருந்தாலும் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று தோன்றிவிட, என்றால் அகன்யா மெதுவாக. சில ஆழ்ந்த மூச்சுக்கள் எடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு தான் செய்ய போவதை பொறுமையாக கூறினான் மதிவாணன். அவன் கூற்றில் எந்த அளவு தெள்ளத் தெளிவாக அவன் பதிலடி கொடுக்கிறான் என தோன்றிய அதே நொடி அவன் அதிகம் தனக்கான பதிலடிதான் கொடுக்கிறான் என்றும் அவளுக்கு புரிந்தது. இதுல அசோக் சுபிய இழுக்கணுமா வாணன்? இழுத்துதான் ஆகணும், இவங்க கொஞ்சமாவது செஞ்ச தப்ப உணர அது ஒண்ணுதான் வழி என அழுத்தமாக முடித்தான். அதே நேரம் அவன் கூறிய இடங்களில் கண்ணில் சுலபத்தில் தட்டுப்படாதது போல் சிறிய கேமராக்களை பொருத்திவிட்டு அவனிடம் வந்த மூவரும் வேலை முடிஞ்சது சார் என்று கூற, கேமரா சரியாக வேலை செய்கிறதா என ஒரு முறை லேப்டாப்பில் பார்த்து கொண்டு அவர்களுக்கான பணத்தை கொடுத்து அனுப்பினான் மதிவாணன். மாத கடைசி நெருங்க நெருங்க ராஜதுரை கையில் இருந்த பணம் மொத்தமாக காலியாகி ஒரே அடியாக பைசா கணக்கில் எண்ணி எண்ணி செலவு செய்ய வேண்டிய நிலை வர அவர் கோபம் வெகுவாய் அதிகரித்திருந்தது. தன்னால் மதிவாணனை அத்தனை சுலபமாக நெருங்க முடியாது என முடிவெடுத்திருந்தவர் அவனை திசை திருப்ப மீண்டும் அகன்யாவை தான் பயன்படுத்த முயன்றார். அன்று தன் அலுவலக அறையில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்த மதிவாணன் பக்கத்தில் இருந்த சிசிடிவி புட்டேஜிலும் ஒரு கண் வைத்து கொண்டேதான் இருந்தான். அகன்யா வேறு வேலையாக அந்த அறையில் இருந்து வெளியே சென்றிருக்க அவளை அமர்ந்த இடத்திலிருந்தே கண்காணித்து கொண்டிருந்தான் மதிவாணன். அவள் வேலையை முடித்து கொண்டு அவர்கள் அறைக்கு திரும்பி கொண்டிருக்க திடீரென அவள் பின்னால் ராஜதுரை நடந்து வருவது அவன் கண்களில் விழுந்தது. அதில் வேலையை அப்படியே விட்டுவிட்டு மற்ற லேப்டாப்பை மதிவாணன் உற்று பார்க்க ராஜதுரை முகத்தில் இருந்தே அவர் தற்செயலாக வரவில்லை என கண்டு கொண்டவன் அடுத்த நொடி அங்கிருந்து வேகமாக எழுந்துவிட்டான். இங்கு ராஜதுரையை கவனிக்காமல் அகன்யா சாதாரணமாக வந்து கொண்டிருக்க அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே தொடர்ந்து கொண்டிருந்தார் ராஜதுரை. சரியாக கீழ்த்தளத்திற்கு இறங்கும் படிக்கட்டின் அருகில் அகன்யா நெருங்கிய போது தன் முழு வேகத்தோடு அவர் அகன்யாவை தோள்பட்டையால் இடிக்க அவள் தடுமாறி விழப்போன நொடி புயல் வேகத்தில் அங்கு வந்து அவளை பிடித்திருந்தான் மதிவாணன். முக்கால் வாசி சரிந்திருந்தவளை தன் ஒற்றை கையால் வேகமாக பிடித்து அவன் மற்ற பக்கம் தள்ள எதிர்வினை காரணமாக முழு வேகத்தோடு அவன் படியில் தடுமாறிவிட்டான். எதிர்பாராமல் தடுமாறியதில் கால் பிசகிவிட அங்கிருந்து வேகமாக ஒன்றும் தெரியாதது போல் நகர்ந்த ராஜதுரையை முறைத்து கொண்டே அந்த படிகளிலேயே அமர்ந்து விட்டான் மதிவாணன். அவன் தள்ளிவிட்ட வேகத்தில் அந்த பக்கம் விழுந்திருந்த அகன்யாவோ நொடியில் ஏதோ பிரச்சனை என யூகித்து வேகமாக கணவனிடம் ஓடி வந்தாள். வழியில் லேசாக முகம் சுருங்க படிக்கட்டின் பக்கவாட்டில் பிடித்து கொண்டு அவன் எழுந்து கொள்ள முயற்சித்து கொண்டிருக்க அவனை வேகமாக வந்து தாங்கி பிடித்தவள் "பார்த்துவாணன்" என கூறிக்கொண்டே அவனின் கனத்தை தன்மேல் தாங்கிக் கொள்ள முயற்சித்தாள். அவனோ கொஞ்சமும் அவள் மேல் தன் கனத்தை கொடுக்காமல் சுவரை தான் முழுதாக பிடித்து கொண்டான். "நடக்க முடியுமா வாணன்? இல்ல யாரையாவது கூப்பிடவா?" "நடக்கலாம் கனி, கொஞ்சம் இப்படி வா" என்றவன் அவள் தோளில் கை போட்டுக்கொண்டு ஒற்றை காலை மட்டும் ஊன்றி நடந்தான். இருவரும் லிப்டில் ஏறி கீழே வந்தனர். காரை அகன்யா எடுத்து வர அவள் அருகில் ஏறிக்கொண்டான் மதி. "ரொம்ப வலிக்குதா வாணன்?" அவன் முகம் இறுகியே இருக்கவும் வருத்தத்தோடு அகன்யா கேட்க, "இல்ல கனி" என்றான் அவன். "யாரோ வேணுனே தள்ளியது போல இருந்தது வாணன்" முகம் சுருங்க அகன்யா கூற, "யாரோ என்ன யாரோ, உன் அன்பு சித்தப்பாதா" என்றவன் குரல் பெரும் இறுக்கத்தோடு ஒலித்தது. அப்போதுதான் அவர் மீது இருக்கும் கோபத்தில் அவன் இறுக்கமாக இருக்கிறான் என்றே புரிய, "ஆமா, நீங்க எப்படி சரியா வந்தீங்க?" என அடுத்த சந்தேகத்தை கேட்டாள் அகன்யா. "பிக் பாஸ் வீடு மட்டும்தான் இருக்கணுமா? ஆபீஸ் இருக்க கூடாதா?" இறுக்கம் தளர்ந்து விளையாட்டாக அவன் கேட்க, "இருந்தாலும் எப்படி ஒவ்வொரு நொடியும் பாக்குறீங்க வாணன்" என்றால் இவள் இன்னும் ஆச்சரியமாக. அவனுக்கு வழி தெரியாமல் இருக்கத்தான் தன்னால் முடிந்தவரை பேச்சு கொடுத்து கொண்டே வந்தாள். "நீ என்னோட இல்லாதப்போதான் என்னோட பார்வை உன் மேல அதிகமா இருக்கணும் கனி. கொஞ்ச நாள் இடையில சும்மா இருந்த மாதிரி இருந்ததே, நானும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். என்னால பாவம் உங்களுக்கு தான் நிறைய கஷ்டம். ஒரு குரல் கொடுத்திருக்கலாம் இல்லையா வாணன்? பாருங்க இப்போ உங்களுக்கு இப்படி அடிபட்டுடுச்சு. ஏன் நீ விழுற வரைக்கும் கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பாருன்னு சொல்ல" என எரிந்து விழுந்த அவன் குரலில் அதிகம் இருந்தது என்னவோ அவள் மீதான அக்கறைதான். "கையில பணம் காலியாகிருக்கும்" அவள் முந்தைய கேள்விக்கும் அவன் பதில் கூற, "ஓ" என்று கேட்டுக்கொண்டவளுக்கு அப்போதுதான் அது தோன்றியது. மற்றபடி வேறு எதுவும் பேசி அவள் வாங்கி கட்டி கொள்ளவில்லை. மருத்துவமனை சென்று காலில் சிறு கட்டு போட்டுக்கொண்டு இருவரும் நேராக வீட்டிற்கு வந்துவிட்டனர். ஒரு 2 நாட்களுக்கு மட்டும் அடிபட்ட காலில் வெயிட் போடாமல் நடக்க சொல்லி மருத்துவர் சொல்லி இருக்க தற்காலிகமாக ஒரு ஸ்டிக் மட்டும் வாங்கி கொண்டான் மதிவாணன். விஷயம் கேள்விப்பட்டு பகலிலேயே அசோக்கும் சுபியும் வீட்டுக்கு வந்துவிட்டனர். "என்னாச்சு மதி?" என பதட்டத்தோடு கேட்டுக்கொண்டே அசோக் அவன் அருகில் அமர நடந்ததை மறைக்காமல் அப்படியே கூறினான் மதிவாணன். அதை கேட்டதும் அசோக்கின் முகமும் இறுகி போயிற்று. "சாரி மதி" தலை குனிந்து மன்னிப்பு கேட்ட அசோக், ஆதரவாக அகன்யாவையும் அணைத்துக் கொள்ள, நீ ஏன் சாரி கேட்கிற அசோக்? இங்க யாருக்கும் மன்னிப்பு கிடையாது. எதை கொடுக்கிறோமோ அது திரும்ப கிடைக்கும். கட்டிலில் சாய்ந்து கொண்டு அசால்ட்டாக மதிவாணன் கூற, என்ன வேணும்னாலும் பண்ணுங்க மதி என்ற அசோக் குரலும் தீவிரமாகத்தான் ஒலித்தது. அதற்கும் மெலிதாக சிரித்து கொண்ட மதிவாணன் அதற்கு மேல் வேறு விஷயங்கள் பேச ஆரம்பித்து விட்டான். அவன் ஓய்வெடுத்து கொண்ட 2 நாட்களும் அவனுக்கும் அகன்யாவிற்கும் உணவை அவர்கள் அறைக்கே கொண்டு வந்து தர சொல்லிவிட்டான் மதி. தான் போய் எடுத்து வருகிறேன் என அகன்யா கூறியதை கூட அவன் அனுமதிக்கவில்லை. அவன் இல்லாமல் அவள் எங்குமே செல்லாதவாறு பார்த்து கொண்டான். முக்கியமாக இப்போது அவனுக்கு அனைத்திலும் சந்தேகம் வர ஆரம்பித்திருந்தது. உணவை கூட உண்டு பார்த்து 5 நிமிடம் கழித்துதான் அவன் மனைவிக்கே கொடுத்தான். துரை அண்ணாதான வாணன் செய்யறாங்க, இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் என அகன்யா கேட்க, அவருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது கனி, உன் விஷயத்துல எந்த ரிஸ்கும் எடுக்க நான் தயாரா இல்ல என்றான் மதி அழுத்தமாக. அதுக்காக நீங்க சாப்பிடணுமா? உங்களுக்கு ஏதாவது ஆனா மட்டும் பரவாயில்லையா? உன்னை காப்பாத்த என் உயிர் போனா தப்பே இல்ல சாதாரணமாக கூறிவிட்டு அவன் பாட்டிற்கு தன் வேலையை பார்க்க அகன்யாவிற்கு தான் அவன் அன்பை நினைத்து பயமாக இருந்தது. இவர் ஏன் தான் மேல இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிறாரு? இது நல்லதுக்கு இல்லையே. கடவுளே, இவங்களுக்கான தண்டனையை கொடுத்ததும் அவரு என் வாழ்க்கையை விட்டு போயிடணும் என மனதார வேண்டிக் கொண்டாள் அகன்யா. இத்தனை நாட்கள் அவனோடு இருந்தும் அவனை பற்றி அவள் சரியாக புரிந்து கொள்ளாமல் போனது பரிதாபமே. 2 நாள் நன்றாக ஓய்வெடுத்ததில் கால் நன்றாக குணமாகிவிட முன்பு போல் அலுவலகம் செல்ல ஆரம்பித்து விட்டான் மதிவாணன். அன்று தன்னை மதி கண்டு கொண்டது ராஜதுரைக்கும் தெரிந்தே இருந்தது. அவன் ஏதாவது செய்துவிட போகிறானே என சிறு பயத்துடனேயே அவர் சுற்றி கொண்டிருக்க, அவனோ 1 வாரத்திற்கு எதுவும் செய்யாமல் வெகு அமைதியாகத்தான் இருந்தான். ஒருவேளை அவன் தன்னை பார்க்கவில்லையா என ராஜதுரைக்கு சந்தேகம் வர தொடங்கி இருந்தது. அன்று எப்போதும் போல் அகன்யா தன் வேலையை கவனித்துக் கொண்டிருக்க, இங்க வா கனி என்றான் மதிவாணன் திடீரென. அவன் அழைப்பில் அவள் எழுந்து அவன் டேபிள் அருகே வர, ஒரு காமெடி படம் பாக்குறியா என்றான் அவன் சம்பந்தமே இல்லாமல். என்ன வாணன் ஒன்றும் புரியாமல் அவள் கேட்க, இப்படி உட்காரு என தன் அருகில் இருந்த இருக்கையை காட்டியவன் லுக் என்று அவளுக்கு எதிரில் இருந்த லேப்டாப்பை காட்டினான். அதில் அன்று அவன் விழுந்த இடம் சிசிடிவி கேமராவில் கவர் ஆகி கொண்டிருந்தது. அதை யோசனையோடு பார்த்து கொண்டிருந்த போதே அங்கு ராஜதுரை நடந்து வருவது தெரிந்தது. அவரை பார்த்ததுமே அவள் திரும்பி கணவனை பார்க்க, சீனை மிஸ் பண்ணிடாத கனி, அங்க பாரு என அவள் முகத்தை பிடித்து திருப்பி விட்டான் அவன். அவர் அந்த படிகளை கடக்கும் போது அவருக்கு பின்னால் வந்த யாரோ ஒருவன் வேகமாக அவரை இடித்து தள்ள, ஐயோ என்ற பெரும் சத்தத்தோடு அந்த படிகளில் உருண்டார் ராஜதுரை. அதை பார்த்ததும் அனிச்சை செயலாக ஐயோ என பதறிக்கொண்டு அகன்யா எழுந்துவிட, உட்காரு கனி, ரொம்பதான் நல்லவெல்லாம் இருக்க வேண்டாம், இதத்தான் அன்னைக்கு அவன் உனக்கு செய்ய நினைச்சான் என்ற மதிவாணனின் அழுத்தமான கூற்றில் இருந்த உண்மை அப்போதுதான் அவளுக்கு உரைக்க, தலையில் கை வைத்து கொண்டு அமைதியாக அமர்ந்து விட்டாள். அவள் மனம் உணர்ந்து மென்மையாக மதிவாணன் அவளை அணைத்து கொள்ள, அவளுக்கும் அவன் இதம் தேவைப்பட்டதால் அமைதியாக அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அத்தியாயம் 10. மதிவாணனுக்கு பட்ட அடிபோல் இல்லாமல் ராஜதுரைக்கு நன்கு பலமாகவே பட்டுவிட்டது. அவர் வயதும் சேர்ந்து கொள்ள காலில் ஏற்பட்ட அதீத வலியில் அவர் கத்திய கத்தில் மொத்த அலுவலகமும் அங்கு கூடிவிட்டது. மீனாட்சியும் வேதாவும் பதறி அடித்துக் கொண்டு வர அகன்யாவின் PA அவர்கள் அறைக்குள் ஓடி வந்து படபடப்போடு விஷயத்தை கூறினான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லுங்க, அவங்க 3 பேரோட டிரைவர் போனா போதுமானது, மத்தவங்க எல்லாரும் வேலைய பாருங்க என முடித்து விட்டான் மதிவாணன். அவன் கூறியது போலவே செய்துவிட்டு மற்றவர்களும் வேலையை பார்க்க சென்று விட்டனர். ராஜதுரை காலில் லேசாக எலும்பு பிளவு ஏற்பட்டிருக்க காலில் பெரிய கட்டாக போட்டு அவரை 1 மாதம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று கூறி அனுப்பிவிட்டனர். வீட்டிற்கு வந்ததும் அவர்கள் அறையில் மீனாட்சி அவரை அமர வைக்க, கவனமா இருக்க வேண்டாமாண்ணா என்றார் வேதா வேதனையோடு. நான் என்ன செய்ய வேதா, சில நாட்களா அவ எதுவும் செய்யலைன்றதும் என்ன கவனிக்கலன்னு நினைச்சிட்டேன், இப்படி அசந்த நேரம் பார்த்து அடிப்பான்னு நினைக்கவே இல்லையே, கால் வலியோடு புலம்பி தள்ளினார் அவர். இனி இந்த மாதிரி அரகுர வேலை எதுவும் செய்ய வேண்டாம்னா, நீங்க சரியாகி வாங்க, இனி நம்ம முயற்சி எல்லாம் மொத்தமா அவங்கள முடிக்கிறதுல தான் இருக்கணும். முகமெல்லாம் சிவக்க கோபத்தோடு வேதா கூறிக்கொண்டிருக்க, எதை முடிக்க போறீங்க சித்தி என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் மதிவாணன். அவனை பார்த்ததும் மூவரும் ஒரு சேர அவனை முறைக்க, அடி ரொம்ப பலமா சின்ன மாமா, 1 மாசம் படுத்தே இருக்க சொல்லிட்டாங்க போலயே, பார்த்து பத்திரமா இருங்க அக்கறை போல் கூறியவன் குரலில் இருந்ததென்னவோ எப்போதும் போல் நக்கல்தான். அவன் பேச்சிற்கு மூவருமே பதிலே கூறாமல் இருக்க, கால்ல மட்டும் தானே அடி சின்ன மாமா, வாயில இல்லையே என அவன் வெகு அக்கறையோடு கேட்க, வெளியே போடா என்று கத்தி விட்டார் ராஜதுரை. பாவம் ரொம்ப வலிக்குதா சின்ன மாமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்த. இந்த 1 மாசம் நீங்க வேலைக்கு வர முடியாததால உங்களுக்கு சம்பளமே கிடையாது என்று விட்டு அவன் திரும்பி நடக்க, எனக்கு சிக்லி இருக்குடா என்றார் அவர் எரிச்சலோடு. மேபி, பட் முடிவு நான் தானே எடுக்கணும், சோ வேலைக்கு வந்தா மட்டும்தான் சம்பளம் நிதானமாக கூறிவிட்டு அவன் சென்றுவிட கோபத்தோடு கட்டிலை குத்தினார் ராஜதுரை. அங்கிருந்த மூவர் மனதிலும் இப்போது கொலை வெறிதான் தாண்டவமாடியது. இவனை கொஞ்சம் கம்மியா எடை போட்டுட்டோமா அண்ணா என எரிச்சலோடு வேதா கேட்க, ஆமா வேதா, இப்பதான தொழில் தொடங்கி இருக்கான், சுலபமா அடிச்சிடலான்னு நினைச்சா இத்தனை பெரிய எதிரியா வந்து நிக்கிறான். போதாத குறைக்கு அகன்யாவை வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கான். இவனுக்கு என்ன தெரியும், எது தெரியாது, ஒண்ணுமே புரியல. கடுப்போடு அவர் தலையில் அடித்துக்கொள்ள, நீங்க ரெஸ்ட் எடுங்கண்ணா, அதிகம் யோசிக்க வேண்டாம், என்ன வேணும்னாலும் தெரியட்டும், நமக்கு இந்த சொத்து தான் முக்கியம், அதுக்கு இவங்களை கொல்றதுதான் ஒரே வழி, அதை செய்ய பாப்போம் என முடித்து விட்டார் அவர். இரவு விஷயம் தெரிந்து அசோக் சுபியும் ராஜதுரையை வந்து பார்த்து நலம் விசாரித்தனர். மாமா வேலைக்கு போக முடியாத அசோக்கு, கொஞ்சம் செலவ நீதான் இந்த மாசம் பாத்துக்கணும் என வேதா கூற, என்று மட்டும் கூறியவன், ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க என உணர்வுகளற்று கூறிவிட்டு சென்றுவிட தந்தையை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சுபியும் அவனை தொடர்ந்தாள். மேலே வந்ததும் அறைக்கு செல்லாமல் பால்கனியில் சென்ற சுபி நின்றுவிட அசோக்கும் அவளை தொடர்ந்து வந்தான். லேசாக கலங்கிய கண்களை கட்டுப்படுத்த முடியாமல் நின்றிருந்தவள் அசோக் பக்கத்தில் வந்து நின்றதும் அவன் தோளில் அமைதியாக சாய்ந்து கொண்டாள். அவள் மனம் புரிந்து அவளை தன்னோடு அணைத்து கொண்டவன், அவங்க செஞ்சதுக்கு தான் படுறாங்க சுபிமா என்றான் மெதுவாக. புரியுது அசோக், ஆனா மனசு கேட்கலையே, என்ன இருந்தாலும் என்னை பெத்தவர்டா, சின்ன வயசுல இருந்து என்னை தூக்கி வளர்த்தவரு, இப்படி சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த வயசுல இத்தனை அடியோட படுத்திருக்கிறத பார்த்தா மனசு வலிக்குதானே செய்யுது. இந்த வயசுக்கு அவரு மட்டும் கொலை செய்ய நினைக்கலாமா சுபிமா, அன்னைக்கு மதி காப்பாத்தலைனா இன்னைக்கு இதே நிலையில நம்ம அகி இருந்திருப்பா. அவ என்னடி பாவம் செஞ்சா, அவளோட தந்தை உழைத்த சொத்து அவளுக்கு தானே சொந்தம், இதை இவங்களுக்கு யாரு புரிய வைக்கிறது, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க முடிவை அவங்களே தான் தேடிக்கிறாங்க சுபி. அகி பாவோண்டா, அதுக்கு பட வேண்டியதுதான், ஏன் இவங்க நல்லவங்களா இல்லாம போயிட்டாங்க அசோக்கு, இப்படியெல்லாம் கொடூரமா இவங்க யோசிப்பாங்கன்னு நான் நினைச்சதே இல்ல தெரியுமா. திடீர்னு நம்மள உயிரா வளர்த்தவங்க கொலகாரங்கன்னு சொன்னா அத அத்தனை சுலபமா ஏத்துக்க முடியலடா. மேலும் அவனோடு இறுக்கமாக ஒன்றிக்கொண்டே சுபி கூற, அந்த வருத்தம் அவனுக்கும் இருந்ததால் அவளை தன்னோடு இறுக்கமாக அணைத்து கொண்டான். நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சுபிமா, இனி நம்ம வாழ்க்கையில நீயும் நானும் தான், நமக்குன்னு குழந்தை பிறந்தா நம்ம குடும்பம் பெருசாகிடும், இவங்கள மறந்துடுடா தெளிவாக கூற முயன்றாலும் அவன் குரலும் கரகரத்துதான் ஒலித்தது. இருவரும் சிறிது நேரம் இறுக்கமான அணைப்போடு அமைதியாக நிற்க அசோக் என்ற மதிவாணனின் குரலில் இருவருமே தூக்கி வாரி போட்டு விலகினர். ஹே, ஈஸி ஈஸி, எதுக்கு இத்தனை பதட்டம் என்றவன் அப்போதுதான் இருவர் கண்களும் கலங்கி இருந்ததையே கவனித்தான். ஒரு நொடி முகம் சுருங்க யோசித்தவனுக்கு சட்டென புரிந்துவிட்டது. ஐ எம் சாரி அசோக், உனக்கு வருத்தமா இருந்தா எதுவும் செய்யலைன்னு நான் ஏற்கனவே சொன்னனே என்றவன் அசோக் அருகில் வந்து அவன் தோளில் கை போட்டு கொண்டே கேட்க, வருத்தம் அவங்க கஷ்டப்படுறத நினைச்சில்ல மதி, எங்க பெற்றோர் இப்படி ஆகிட்டாங்கன்ற வருத்தம், எங்களுக்குன்னு இருக்க சொந்தமே அவங்க தானே மதி, அவங்க இத்தனை மோசம்னு எண்ணும் போதே அந்த எண்ணமே வலிக்குது. அசோக் பேச பேசவே அவன் தோளில் இருந்த கையை எடுத்து விட்டு சற்று விலகி நின்று விட்ட மதிவாணன், அவங்கதான் சொந்தம்னா நான் யாரு அசோக், உன்னை பொறுத்த வர என்னைக்குமே நான் பழிவாங்க வந்தவன்தான் இல்லையா, அப்படியே இருந்துட்டு போற என்றவன் அங்கிருந்து வேகமாக நகர்ந்து தன் அறைக்கு வந்து விட்டான். கட்டிலில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்த அகன்யா கணவன் ஏதோ கோபத்தோடு வேகமாக கதவை அரைந்து சாத்திவிட்டு வந்ததை பார்த்து கையில் இருந்த நோட் பேனாவை கீழே வைத்துவிட்டு அவனிடம் வந்தாள். சோபாவில் சென்று தொப்பென அமர்ந்தவன் தலையை இரு கைகளாலும் அழுத்தமாக தாங்கிக் கொண்டு குனிந்து அமர்ந்துவிட அவனது இந்த செயலை அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எதுவாக இருந்தாலும் இத்தனை நாளில் அவன் சுலபமாக கையாண்டுதானே அவள் பார்த்திருக்கிறாள். இப்படி ஓய்ந்து போய் அவன் அமர்ந்து அவள் பார்த்ததே இல்லையே. அபூர்வமான அவன் கசங்கிய முகம் அவளுக்கு தானாக வேதனையை கொடுக்க மெதுவாக அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். என்ன ஆச்சு வாணன்? ஒன்னும் இல்ல என்று மதிவாணன் சலிப்போடு கூறும் போதே அவர்களின் அரை கதவு தட்டப்பட்டது. மதி அமைதியாகவே அமர்ந்திருக்க அவனை ஒரு முறை பார்த்துவிட்டு அகன்யா சென்று கதவை திறந்தாள். அசோக்கும் சுபியும் தான் வந்திருந்தனர். அகன்யா கதவை திறந்ததும் நேராக மதிவாணனிடம் வந்த அசோக், சாரி மதி, நிஜமாவே சாரி. நீங்க சொன்னது போல நான் நிச்சயமா நினைக்கல மதி. ரெண்டு பேரும் அவங்க இப்படி ஆகிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தத்துல இருந்தோம், அததான் அப்படி சொல்லிட்டேன். மத்தபடி உங்களை வெளியாலா நான் நினைக்கல மதி. உங்களை என் அண்ணா போலதான் பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா எனக்கு நீங்க தான் அப்பா ஸ்தானத்துல தெரியுறீங்க மதி. என்ன புரிஞ்சுக்கோங்க பிளீஸ். வேக வேகமாக அசோக் விளக்கம் கூற, ஆமா மாமா தப்பா எடுத்துக்காதீங்க என்றால் சுபியும் தன் பங்கிற்கு. இருவர் முகத்திலும் இருந்த உண்மையான தவிப்பை பார்த்தவனால் அதற்கு மேல் கோபத்தை பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லை. சாரி அசோக், நானும் அவசரப்பட்டு கோபப்பட்டிருக்க கூடாது. உங்க மூணு பேர் மேலையும் நான் நிறைய அன்பு வச்சிருக்கேன் அசோக். என்னோட ஒரே பலவீனம் அன்புதான். எனக்கு பிடிச்சவங்க எதுக்காகவும் வருந்துறது எனக்கு பிடிக்காது. அதுவும் என்னாலேயே வருத்தப்படுறது. உங்க நிலை எனக்கு புரிஞ்சாலும் என்ன அறியாம கோபம் வந்துடுது. ஐ எம் சாரி. அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மூவருக்குமே அவனை நினைத்து பிரமிப்பாக தான் இருந்தது. அவன் கூறியது உண்மைதானே? எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சிம்மமாய் எதிர்த்து நின்று துவம்சம் செய்யும் மதிவாணனைத்தான் அவர்கள் இத்தனை நாள் பார்த்தது. கட்டுப்பாடில்லாமல் அவன் கோபப்பட்டு விடுவது இவர்கள் மூவர் விஷயத்தில் மட்டும்தான். அன்புதான் அவன் பலவீனம் என்பது உண்மையான வார்த்தைதான். மதி, நான் இப்ப சொல்றேன், இனி நான் வருத்தம் கூட படமாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன். இனி சொந்தங்கிறது நம்ம நாலு பேர் மட்டும்தான் என அழுத்தமாக அசோக் கூற இந்த முறை அகன்யாவிற்கு தன் தூக்கி வாரி போட்டது. என்ன நடக்குது இங்க? இவர்கள் திருமணம் முறியும் போது அது மீண்டும் ஒரு பெரிய மனவழியில் அல்லவா கொண்டு விடும். அந்த நொடி மதிவாணன் இந்த பந்தத்தை முறிப்பான்னு நினைக்கிறியா என மனசாட்சி கேள்வி கேட்க, நான் முறிப்பேன் என அதற்கு பெரும் அழுத்தத்தோடு பதில் கூறினாள் அகன்யா. அசோக்கிடமும் சுபியிடமும் தேவைப்பட்டால் எல்லா உண்மையையும் சொல்லிவிடுவோம் என நினைத்தவள் அப்போதைக்கு தன் முடிவில் தெளிவாகத்தான் இருந்தாள். அடுத்து வந்த நாட்களில் ராஜதுரையின் நிலைதான் இருக்க இருக்க கஷ்டமாகிக் கொண்டே போனது. ஒரு பக்கம் அவர் படுத்த படுக்கையாக இருக்க வேண்டி இருக்க, வேதாவோ சம்பளத்திற்காக வேலைக்கு போய்தான் தீர வேண்டும் என்ற நிலை. வீட்டில் கணவனையும் சமையலையும் மீனாட்சி ஒற்றை ஆளாக சமாளித்துக் கொண்டிருந்தார். அந்த வீட்டில் இருந்த வேலையாட்கள் யாரும் அவர்கள் பக்கம் கூட வரவில்லை. அறையிலேயே படுத்திருந்த ராஜதுரை அப்போதுதான் அறையில் இருந்த தூசிகளை கவனித்து அதை கிளீன் செய்ய சொல்ல, அதையும் சுத்தம் செய்ய மீனாட்சிக்கு எடுப்பு வழியே வந்துவிட்டது. இதில் அவர்களுக்குள்ளேயே சண்டை வர தொடங்க வேதாதான் இருவரையும் சமாதானம் செய்தார். ஒரு மாதத்தை ஓட்டுவதற்குள் அவர்களுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. மேலும் கட்டு பிரித்த பின்பும் மருந்து மாத்திரை என செலவு அதிகரித்து கொண்டே போக அவர்கள் பொறுமையும் மொத்தமாக குறைந்துவிட்டது. அலுவலகத்தில் ராஜதுரையின் அறையில் கூடியிருந்த மூவரும் பேசாமல் பொய்க்கணக்கு காண்பித்து பணத்தை சுருட்டி விடுவோம் என திட்டம் போட்டுக் கொண்டிருக்க, அதை தன் அறையில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த மதிவாணன் அனைத்தையும் ரெக்கார்ட் செய்து கொண்டே ஒரு இகழ்ச்சி புன்னகையோடு கேட்டுக்கொண்டிருந்தான். சுற்றிலும் சிசிடிவி கேமரா மட்டுமே இருக்கிறது. தாங்கள் பேசுவது கேட்காது என ராஜதுரை நினைத்து கொண்டிருக்க, மதிவாணனோ எப்போதோ அவர் அறையில் மைக்கும் வைத்திருந்தான். அவர் திட்டத்தை தெளிவாக கேட்டுக்கொண்டவன், கனி, ஓ சித்தப்பா அனுப்புற ஃபைல் எதுவா இருந்தாலும் கையெழுத்து போட்டு கொடுத்துடு என சீட்டில் சாய்ந்து கொண்டே கூற, புரியறது போல பேசுங்க வாணன் என்றால் அவள் சலிப்போடு. அதில் சிரித்து விட்டவன், ஒன்னும் இல்லடா, நம்மளை ஏமாத்தி பொய் கணக்கு காண்பிச்சு பணம் எடுக்க போறாங்களாம். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷம் எல்லாம்? என்ஜாய் பண்ணட்டும், போட்டு கொடுத்துடு என்றான் லகுவாக. நீங்க அத்தனை நல்லவராக்கும். கண்டிப்பா இல்ல என்று கூறி அவன் கண்ணடிக்க அவளும் சிரித்து விட்டாள். ஆனால் கணவன் கூறியதை அவள் செய்யவும் தவறவில்லை. அவளிடம் கொடுக்கப்பட்ட கோப்புகளில் பொய் கணக்கு இருப்பதை கவனித்தும் அப்படியே கையெடு போட்டு கொடுத்துவிட்டு அவள் கணவனை பார்க்க அவன் கட்டை விரலை உயர்த்தி காண்பித்து புன்னகைத்தான். சிறிது நேரம் சென்றிருக்கும். கனி, நீ சரியான லூசா என இருந்த இடத்திலிருந்தே மதிவாணன் கூற, அவன் ராஜதுரை அறையை கண்காணிப்பதை பார்த்தவள் எனக்கு தேவைதான் என தலையில் அடித்து கொண்டே அவனை பொய்யாக முறைக்க அவனோ அதற்கும் சிரித்துவிட்டு மீண்டும் ஸ்கிரீனிடம் திரும்பிவிட்டான். அன்று இரவு படுக்க போகும் முன் அகன்யா மதி இருவரும் அவர்கள் அறை பால்கனியில் நின்று பேசிக் கொண்டிருக்க சரியாக அதே நேரம் அவள் போன் அடித்தது. அவளிடம் பேசிக்கொண்டே போனை எடுத்து சாதாரணமாக பார்த்தவன் முகம் லேசாக சுருங்கியது. கனி, நீ உள்ள போ, கொஞ்சம் முக்கியமான கால் என திடீரென அவன் கூற அவளும் எதுவும் கேட்காமல் அமைதியாக உள்ளே சென்று விட்டாள். அவள் சென்றதும் போனை எடுத்தவன், சொல்லுங்கம்மா என்றான். சீக்கிரமே வர அம்மா, முக்கியமான வேலையா இருக்க, வெட்டியா சுத்த எனக்கு நேரம் இல்ல. புரியுதுமா, கண்டிப்பா சீக்கிரம் வர என்று விட்டு போனை வைத்தவன் முகம் சுருங்க சிறிது நேரம் அங்கேயே நின்றிருந்தான். பின் அவன் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை வந்து அமர்ந்து கொள்ள இரு பக்கமும் தலையாட்டி சிரித்து கொண்டே உள்ளே வந்து விட்டான். கட்டிலின் ஒரு பக்கம் படுத்திருந்த அகன்யா நன்றாக உறங்கி இருக்க அவனோ அவளை பார்த்து கொண்டே சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தான். இங்கு வந்த புதிதில் கீழே படுக்கிறேன் என அடம் பிடித்தவளை அப்படி ஒன்னும் மேல பாஞ்சிட மாட்டேன் என மிரட்டி கட்டிலேயே படுக்க வைத்தது அவன் கண் முன் நிழலாடி அவன் முகத்தில் ஒரு மென்னகையை தோற்றி வைத்தது. நான் சொன்ன வாக்க ரொம்ப நாட்களுக்கு காப்பாற்ற முடியாது போலயே கனி, சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் என மனைவியை எழுப்பாமல் மென்மையாக கூறிக்கொண்டவன் அவள் நெற்றியில் பட்டும் படாமல் இதில் பதிக்க எப்போதும் போல் தூக்கத்தில் அதை உணர்ந்து அவள் உதட்டிலும் மெல்லிய புன்னகை தோன்றியது. அவள் செயலில் மனைவி தன்னை உணர்கிறாள் என்ற நிம்மதியோடு அவளை பார்த்து கொண்டே தூங்கி போனான் மதிவாணன்.